राधे कृष्ण ஆவணி மாதம் கிருஷ்ண பட்ச அஷ்டமி நாள்ல கிருஷ்ண பகவான் பிறந்தாரு அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த நாள்ல கிருஷ்ணர் மட்டும் இல்லைங்க, அதே நாள்ல இன்னொருத்தரும் பிறந்திருக்காரு. அது யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு இந்த வீடியோல கண்டிப்பா நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வடமதுரையை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவர். இந்த வசுதேவருக்கு உடன் பிறந்த சகோதரர் யார் என்றால் தேவபாகர். தேவபாகர் பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். அந்தணர்களுக்கும் சாதுக்களுக்கும் மிகுந்த சேவையை செய்திருக்கின்றார். அவருடைய மனைவியும் அவருக்கு ஏற்ற பத்னியாகவே நடந்து கொண்டார். இந்த தேவபாகருக்கு ஒரு மகன் பிறக்கின்றான். அவர் மகனே புகழ்பெற்ற உத்தவர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கம்சனின் சிறையில் அவதரித்த அதே நாள் தான் தேவபாகருக்கு உத்தவர் பிறக்கின்றார். பகவான் பிறந்த தினம் பிறந்த காரணத்தாலே என்னவோ உத்தவர் மிகுந்த பக்தியை பகவானிடம் கொண்டிருந்தார். உத்தவர் போன்ற ஒரு பக்தரை நாம் எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டார். பகவானுக்கு தொண்டு செய்வதை விட வேறு ஆசைகள் உத்தவருடைய மனதில் கிடையாது. ஒரு இயந்திரத்தை போல பகவானுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான் உத்தவருடைய கடமையாக இருந்தது. குழந்தை பருவத்திலிருந்தே பகவானுடைய பரம பக்தராக இருக்கின்றார். பூஜை புனஸ்காரங்கள் செய்து பழங்களை பகவானுக்கு நிவேதனம் செய்வதுதான் அவருடைய விளையாட்டும். 5 வயதில் கூட பகவானுக்கு படித்த பிறகே உண்ணும் பழக்கத்தை வைத்திருந்தார். ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த அன்று உத்தவர் பிறந்தாலும் இருவரும் ஒருமுறை கூட சந்திக்கவில்லை. உத்தவருக்கும் 8 வயது ஆகின்றது. அப்போது உபநயன சம்ஸ்காரமும் நடைபெறுகின்றது. அதாவது உபநயனம் செய்து கல்வி பயில குருகுலத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அவரு சாதாரண குருகுலத்துக்கெல்லாம் போகல, தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் தான் படிக்கிறதுக்கு போறாங்க. பிரகஸ்பதியே குருவாக ஏற்று ஆயக்கலைகள் அனைத்தையும் விரைவில் கற்று தேர்கின்றார். கல்வியின் பயன் என்ன, கண்ணனிட அன்பு கொள்வதுதானே. அந்த அன்பு இவருக்கு சாதாரணமாகவே வாய்த்திருந்தது. கல்வியிலும் தேர்ச்சி பெற்று கல்வி பயனையும் அடைந்து விட்டார். தன்னுடைய குருவிடமிருந்து அனைத்து ஞானத்தையும் பெற்ற பின் அவரிடம் அனுமதி பெற்றுக் கொண்டு மீண்டும் மதுராவிற்கு வருகின்றார். வடமதுராவில் அவருக்கு மிகுந்த மரியாதை இருந்தது. எப்படி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மரியாதை செய்தார்களோ அந்த மரியாதை உத்தவருக்கு வழங்கப்பட்டது. எது வம்சத்தவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் வழங்கி வந்தார். ஏதாவது அவர்களுக்குள் பிரச்சனை ஏற்பட்டால் அதில் தலையிட்டு அதை தீர்த்து வைப்பார். அவருடைய அறிவு திறமையும் நூல் அறிவையும் கண்டு அனைவருமே வியந்து போவார்கள். கம்சன் எவ்வளவுதான் அந்த காலத்தில் அவர்களை கொடுமை செய்தாலும் மக்களை தன் போக்கில் வாழ விடாமல் பகவான் பக்கம் ஈடுபடுத்தியவரும் உத்தவரே. ஸ்ரீகிருஷ்ண பகவான் பிருந்தாவனத்திலிருந்து மதுரா வந்து கம்சனுக்கு நல்ல கதியை அளித்தார். ஸ்ரீகிருஷ்ணர் மதுரா வந்த பிறகு உத்தவர் ஒரு நொடி கூட விலகாமல் கிருஷ்ண பகவானுடனே எப்போதும் இருப்பார். பகவான் உறங்கும் போது உறங்குவார், குளிக்கும் போது குளிப்பார். பகவான் எப்போது உணவு உண்கின்றாரோ அப்போதுதான் உணவும் உண்பார். அவரது பொழுதுபோக்கும் ஸ்ரீகிருஷ்ணருடனேயே தான் நடந்தது. ஸ்ரீகிருஷ்ணருடைய அந்தரங்க தோழராகவும் இந்த உத்தவரே இருக்கின்றார். பகவானுடன் இருக்கும் போது அவர் இந்த உலகத்தையே மறந்து விடுவார் என்றுதான் சொல்ல வேண்டும். உறவு முறையில் சகோதரர்களாக இருந்தாலும் ஸ்ரீகிருஷ்ணரும் உத்தவரும் மிக சிறந்த நண்பர்களாகவே இருந்தார்கள். உத்தவர் போன்ற பக்தியை நாம் பகவானிடம் பெற நாம் பகவானையே தியானிக்க வேண்டும். கிருஷ்ண பகவானுடைய சேவையிலே எப்போதும் வாழ்ந்திருங்கள். இடைவிடாத நம்பிக்கையை எப்போதும் வைத்திருங்கள். அதுவே உன்னத வழியில் உங்களை கொண்டு சேர்க்கும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.